ஹாய், ஃபோர்டிகேட் ஃபயர்வால் பார்ட் டூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இதில் ஃபயர்வாலில் 10 இன்டர்ஃபேஸ் இருக்குது. அந்த 10 இன்டர்ஃபேஸ் வந்து இதில் லிஸ்ட் ஆகும். இதில் நம்ம வந்து ஃபயர்வாலுக்கு என்ன ஐபி கொடுத்துருக்கோமோ அந்த ஐபி வந்து இதில் வந்து லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது 4.1 நம்ம ஃபயர்வாலோட ஐபி கொடுத்துருக்கோம், அதுதான் இந்த ஐபி. என்னென்ன அசஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம்: அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ், லிங்க் ஸ்டேட்டஸ், டைப். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இப்போது இந்த இன்டர்ஃபேஸை எடிட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த டேபை கிளிக் பண்ணி எடிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நேம் 4.1, அந்த இன்டர்ஃபேஸோட மேக் அட்ரஸ் காட்டும். அலைஸ் நேம், அலைஸ் நேம் அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம வந்து நேம் வந்து செட் பண்ணலாம். அதாவது இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து லேனுக்காக யூஸ் பண்ணுறோமா, இல்லை இன்டர்நெட்காக யூஸ் பண்ணுறோமா, இல்லை எம்பிஎல்எஸ்க்காக யூஸ் பண்ணுறோமா அப்படின்றத நேமை வந்து இதில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லிங்க் ஸ்டேட் வந்து, லிங்க் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு அப்பில் இருக்குது, அதனால் இங்கே அப்புன்னு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அட்ரஸிங் மோட் மேனுவல் அப்படி கொடுத்துருக்கோம், அதனால் மேனுவல் டிக் ஆகிருக்கு, செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எனேபிள் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ், இதில் பார்த்தீங்கன்னா HTTP, HTTPS, பிங்க், FMGSS, SSH, SNMP, டெல்நெட், இது இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இதில் நம்ம எனேபிள் பண்ணதை பார்த்தோம் அப்படின்னா டிக் மார்க் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக் மாதிரி ஆகிருக்கு, இதெல்லாம் நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஐபி அட்ரஸும் கொடுத்துக்கலாம். இந்த செகண்டரி ஐபி அட்ரஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்ற அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ வீடியோ. எல்லா டேப்பும் கிளிக் பண்ணி இதில் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ் அப் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இது வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம பார்த்தோம். இப்போ எதுவுமே கான்ஃபிகர் பண்ணாத ஒரு இன்டர்ஃபேஸை நம்ம கிளிக் பண்ணி எடிட்டும் கொடுத்தா என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மேக் அட்ரஸ் நம்ம வந்து ஐபி வந்து எதுவுமே கொடுக்கல, அதனால 00 இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த சர்வீஸுமே நம்ம வந்து அலோவ் பண்ணல, அதாவது எந்த அசஸுமே எனேபிள் பண்ணல, அதனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக் மார்க் ஆகலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஎன்எஸ், டிஎன்எஸ் ப்ரைமரி டிஎன்எஸ், செகண்டரி டிஎன்எஸ், அப்புறம் லோக்கல் டொமைன் நேம். அதாவது உங்ககிட்ட டொமைன் நேம், அதாவது டொமைன் சர்வர் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் டொமைன் நேம் வந்து கொடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டொமைன் நேம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஹெச்பி சர்வர், இந்த டிஹெச்பி சர்வர் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் ஏ நியூ இந்த டேபை வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும், நியூ டிஹெச்பி சர்வீஸ். ஓகேங்களா? இந்த டிஹெச்பி சர்வர் இந்த ஃபோர்டிகேட் ஃபயர்வாலை எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு இதில் என்னென்னலாம் இருக்குன்றதை மட்டும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் நேம் 4.1 மேப் ஆகிருக்கு. மோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வர் அண்ட் ரிலே அப்படின்னு ரெண்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வர் ரிலே அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம்
நீங்கள் வந்து டிஹெச்பி சர்வர் எனேபிள் பண்ணுறீங்க, அதாவது டிஹெச்பி சர்வீஸ் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஐபி செக்மெண்ட் நீங்கள் வந்து கொடுக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு செட் ஆஃப் ஐபிஸ், அதாவது ரெண்டு செக்மெண்ட் வச்சுருக்கீங்க, மூணு செக்மெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஐபி செக்மெண்ட் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு ஐபி செக்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அதாவது இது, ஓகேங்களா? வேணாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் டிஃபால்ட் கெட்வே, அதுக்கப்புறம் டிஎன்எஸ் சர்வீஸ் நம்ம வந்து ஸ்பெசிஃபிகம் பண்ணலாம், இல்லை யூஸ் சிஸ்டம் டிஎன்எஸ் செட்டிங் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐபி ஐபி அட்ரஸ் வந்து ரிசர்வ் பண்ணிக்கலாம், ரிசர்வேஷன், ஓகேங்களா? இந்த ஐபி அட்ரஸ் ரிசர்வேஷன்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு டிஹெச்பி சர்வர் கான்ஃபிகர் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போடுவேன், அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் லீஸ் டைம் நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், லீஸ் டைம் டே பேஸில் இல்லைனா வீக் பேஸில் இல்லைனா எத்தனை ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து டிஹெச்பி சர்வீஸ் வழியாக இன்டர்நெட்டோ இல்லை லேனோ கொடுக்கணுன்றது நம்ம வந்து இந்த லீஸ் டைமில் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸ்பிளிஸ் ப்ராக்ஸி இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் எனேபிள் எக்ஸ்பிளிட் ப்ராக்ஸி, அதாவது விப் ப்ராக்ஸி, HTTP, HTTPS, FTP, பேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி ப்ராக்ஸி சர்வீஸ் எனேபிள் பண்ணுன்றது ஒரு தனி வீடியோவே நான் வந்து கொடுப்பேன். அதனால் இந்த வீடியோலாம் ஃபுல்லாக எங்கேயும் பாஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும், ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு இந்த ஃபயர்வாலில் என்னென்ன டேப்லாம் இருக்குது, இதில் என்னென்ன ஃபியூச்சர்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான். அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு சர்வீஸும் எப்படி எனேபிள் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு வீடியோவாக பண்ணி போடுவேன், ஓகேங்களா? அடுத்தது கான்ஃபிக். இந்த கான்ஃபிக்ன்றதில் பார்த்தோம் அப்படின்னா HA, இந்த HA-ல அப்படியும் போனோம் அப்படின்னா இதில் நமக்கு வந்து ஸ்டாண்டலோன், ஆக்டிவ் பேசிவ், ஆக்டிவ் ஆக்டிவ் இதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு ஒரு பெரிய டாபிக். இது இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் தேவை, அதுக்கு ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ன்றது நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் எஸ்என்எம்பி, நம்ம வந்து எஸ்என்எம்பி சர்வீஸ் வந்து இதில் எனேபிள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதாவது எஸ்என்எம்பி ஏஜென்ட் எனேபிள் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு லொக்கேஷன் காண்டாக்ட் கொடுத்துட்டு அப்ளை பண்ணோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்என்எம்பி வெர்ஷன் 1, 2, 3, ஓகேங்களா? இந்த மூணுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் மெசேஜ், இதெல்லாம் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? FortiGuard இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா லைசன்ஸ் சப்போர்ட் இருக்கா இல்லையான்றது இதில் பார்த்தாவே தெரிஞ்சிடும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் கான்ட்ராக்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அன்ரீச்சபிள் அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து விஎம் ஃபயர்வால், அதனால் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாதனால அன்ரீச்சபிள் அப்படின்னு வருது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் FortiGuard சர்வீஸ் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிவைரஸ், ஏவி டெஃபினேஷன், ஏவி இன்ஜின் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லைசன்ஸ் இல்லாதனால நமக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது. நம்ம லைசன்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இதில் அப்டேட் அப்படின்றத டேபை கிளிக் பண்ணி நம்ம வந்து லைசன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த FortiGuard ஃபயர்வாலோட லைசன்ஸ்லாம் எப்படி வாங்குறது, எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்றது அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் வந்து கொடுப்பேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆன்டிவைரஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெப் பில்டரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது டேக் மேனேஜ்மெண்ட். இந்த டேக் மேனேஜ்மெண்ட் என்னன்றது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ். இந்த அட்வான்ஸில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்க் மேனேஜ்மெண்ட், பேக்கெட் கேப்சர், ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தோன்னா அப்லோட் பல்க் சிஎல்ஐ கமெண்ட் ஃபைல், இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லுவேன் அடுத்தடுத்த வீடியோவில். எங்கேயும் அடுத்தடுத்து வர வீடியோவை எங்கேயோ பாஸ் பண்ணி இல்லை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபோர்டிகேட் ஃபயர்வால் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும், பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் யூஎஸ்பி ஆட்டோ இன்ஸ்டால், அப்புறம் டவுன்லோட் டீபக் லாக்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அட்மின். இந்த அட்மினில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபயர்வாலுக்கு எத்தனை யூசர் வந்து அட்மின் ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்றது நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அதாவது அட்மின் ரைஸ் வேணுமா இல்லை சூப்பர் அட்மின் வேணுமா அப்படின்றது நம்ம இதில் கொடுக்கலாம். இதில் இந்த டேபை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் நேம் வந்து கொடுக்கலாம், டைப் வந்து ரெகுலராக இல்லை ரிமோட்டா அப்படின்றத நம்ம கொடுக்கலாம், பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொஃபைல் அப்படின்னு போனோம் அப்படின்னா இதில் வந்து ப்ரொஃபைல் அட்மின், சாரி ப்ரொஃபஷனல் அட்மின், சூப்பர் அட்மின் அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம சூப்பர் அட்மின் கொடுக்கணும், சூப்பர் அட்மின் கொடுத்து நம்ம வந்து இந்த ஃபயர்வாலுக்கு அக்சஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா அத்தன்டிகேஷன் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து சிலதெல்லாம் வந்து டச் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அது எப்படி எப்படி பண்ணணுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அட்மின் ப்ரொஃபைல். அட்மின் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் யார் யாருக்கு எத்தனை பேருக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது அட்மின் அக்சஸ் எனேபிள் பண்ணியிருக்கோன்றதை பார்ப்போம். இப்போ கரண்ட்டாக நம்ம வந்து ரெண்டு பேருக்கு வந்து கொடுத்துருக்கோம். இது ஒரு அட்மின், இது ஒரு அட்மின். ஓகேங்களா? அடுத்தது செட்டிங். இந்த செட்டிங்கில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபோர்டிகேட் ஃபயர்வாலுக்கு வந்து நம்ம வந்து சில சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதாவது ஃபோர்டி மேனேஜர் இருந்ததுன்னா நம்ம வந்து இதில் சம் ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன்லாம் எனேபிள் எப்படி பண்ணுன்றது ஃபோர்டி மேனேஜர் வச்சு உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இல்லை ஜஸ்ட்டு என்னன்றது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டிங். இதில் வந்து நம்ம வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டிங் வந்து போர்ட் 80, HTTPS 443, டெல்நெட் 23, SSH 22, ஐடியல் டைம் 5, அதாவது இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இப்போ ஐடியல் டைம் வந்து 5 மினிட்ஸ் அப்படின்னு இருக்குது, இல்லை எனக்கு வேண்டாம் 10 மினிட்ஸ் வேணும், இல்லை 30 மினிட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் HTTP போர்ட்டை வந்து டிஃபால்ட் போர்ட்டாக வந்து இருக்க வேண்டாம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி போர்ட்டை வந்து மாற்றிக்கலாம், டெல்நெட் போர்ட்டும் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு பாலிசி இருக்குது, அதை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சர்டிஃபிகேட் மானிட்டர், அடுத்தடுத்து ரவுட்டர் பாலிசி, ஃபயர்வால் ஆப்ஜெக்ட், யூடிஎம் ப்ரொஃபைல் அப்படின்றது என்னென்ன டேப் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.